நடிகர் சூர்யாவுடைய தந்தையும் பிரபல நடிகருமான சிவகுமார் மீது திருப்பதி தேவஸ்தானத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. என்ன திருப்பதி தேவஸ்தானத்துக்கும் சிவகுமாருக்கு என்ன சம்பந்தம், எதுக்கு சம்பந்தம் இல்லாமல் வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, போன மாசம்தான் மருமகள் ஜோதிகா வந்து தஞ்சை பெரியவர்களை பற்றி பற்றி மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. இந்த மாதம் இவர் பெரியாரிஸ்டுகள் நாத்திகவாதிகள் கூட பேச தயங்குற கருத்தை நடிகர் சிவகுமார் பேசியிருக்காரு. இந்த வயசுல அவருக்கு இது தேவையாங்க. நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். நடிகர் சிவகுமார் மீது எதுக்கு வழக்கு அப்படின்னா, திருப்பதி தேவஸ்தானத்தை பத்தி ஒரு கூட்டத்தில் அவர் பேசுறாரு. பேசுற போது சொல்றாரு, காட்பாடியில இருந்து திருப்பதி தேவஸ்தானத்தை பார்க்குது வெங்கடாஜபதியை வந்து வணங்குறதுக்காக ஒரு உண்மையான பக்தன் வந்து நடந்து போறான். அந்த நடந்து போற பக்தன் ஏழு மலையை கடந்து தன் காலாலே நடந்து போய் நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் தங்கியிருந்து அந்த உள்ள போய் சாமி எப்படியா பாத்திரம் பண்ணமா அப்படின்னு நினைக்கிற போது ஒரு நிமிடம் கூட பார்க்க முடியாது. ஏன்னா அவன் ஏழை பக்தன், அவனை ஜெருகண்டி 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 சொல்லி அடிச்சு விரட்டிடுவாங்க. ஆனா ஒரு பெரிய கோடீஸ்வரன் அங்க போயிட்டு சுத்தபத்தம் இல்லாம ஒரு அறையில் வந்து மனைவிக்கு தெரியாம இன்னொரு பெண்ணை கொண்டு போய் வந்து அறை போட்டு எடுத்து குளிக்காம கூட போய் குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு குளிக்காம கூட போனா கூட அவனுக்கு வந்து கும்பம் வச்சு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு பேசிட்டாரு. இது திருப்பதி தேவஸ்தானத்தை வந்து அவமதிச்சிட்டாரு. திருப்பதி தேவஸ்தானம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி கொதிக்கிறாங்க. திருப்பி நாங்க எல்லாத்துக்கும் சமபங்கு கொடுப்போம் சமநிலையா பார்ப்போம் அப்படின்னு சொல்லல, இவர் பேசுனது அவதூறு, இவர் பேசுனது வழக்கு போடுங்க அப்படின்ட்டாங்க. ஆனா திருப்பதி தேவஸ்தானத்துல என்ன நடக்கு அப்படிங்கறத சிவகுமார் பேசுறதுக்கு முன்னாடியே திருப்பதி தேவஸ்தானத்துல முக்கிய பொறுப்புல இருந்த ஒரு அர்ச்சகர் அவர் சொல்லியிருக்காரு. காசை கொடுக்கறோம், லட்டை கொடுத்தா என்ன பிரச்சனை? ஆமா, நாங்க விஐபிக்களுக்கு எல்லாம் 500 லட்டு 1000 லட்டு கொடுக்கணும் இல்லையா, அவங்களுக்கு ஆயம் மிச்சம் தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். எங்களுக்கு லாபம் இருக்கும், பரிசுகள் கிடைக்கும், பணம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். அப்ப இதுக்கு என்ன செய்ய போறீங்க? திருப்பதி தேவஸ்தானத்தில் நாங்கள் பக்தர்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட நாங்கள் விஐபிகளுக்கு விவிஐபிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போங்கிறத அவரே ஒப்புதல் வாக்கு மூலமா சன் தொலைக்காட்சியில சொன்னாரு. அப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பொத்தின் இருந்தேன். ஆனா இன்னைக்கு இவர் பேசிட்டாரு, நடிகர் சிவகுமார் பேசிட்டாரு அப்படின்னு வழக்கு போடுறீங்க. நடிகர் சிவகுமார் அப்பட்டமான உண்மையை பேசியிருக்கிறார். ஏன்னா திருப்பதி தேவஸ்தானம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இந்து கோயில்களிலும் இதுதான் நிலைமை. ஏன் தமிழ்நாட்டில் முருகன் பழனிமலை கோயிலுக்கு போனாலும் சரி, திருச்செந்தூர் கோயிலுக்கு போனாலும் சரி, தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனாலும் சரி, எல்லா கோயிலுக்கு போனாலும் 200 ரூபாய் கொடுத்தால் தனி வழி, 200 ரூபாய்க்கு சிறப்பு வழி, 50 ரூபாய்க்கு குறைந்த வழி, காசு இல்லையா பெரிய கியூல போகணும், 1000 ரூபா 2000 ரூபா நம்ம புரோகிதருக்கு கமிஷனை கொடுத்தோம்னா தனியாக கொண்டு போய் கருவறை பக்கத்தில் உட்கார வச்சு நல்ல நம்மளை வந்து கண்குளிர சாமியை பார்க்க வைக்கலாம் அப்படிங்கிற வழக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் 2000 ரூபா கொடுத்து நம்ம கஷ்டப்பட்டு சாமிக்கு மாலை வாங்கி போட்டா கூட 200 ரூபா பூசாரிக்கு கொடுத்தோம்னா 2000 ரூபா மாலை நமக்கு வந்துடும். இதையும் நெல்லைக்கண்ணையா ஒரு முறை சொல்லியிருக்காங்க. ஆனா இது சிவகுமார் பேசிட்டாருன்னு மிகப்பெரிய சர்ச்சையாக மாற்றப்பட்டிருக்கு. அவர் மேல வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இதுக்கு மட்டும்தான் வழக்கா அப்படின்னா இல்ல, இதை தாண்டி நடிகர் சிவகுமார் அந்த கூட்டத்தில் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, நான் கோயில அதிகமாக போவதை காரணம் சொல்லிருக்கிறேன், கோயில்களில் இன்னும் தீண்டாம இருக்கிறது, ஏழை பணக்காரன் பாகுபாடு கோயில் இருக்கிறது. கிபி 1006 to 1010 வரைக்கும் தஞ்சாவூர் கோயிலை கட்டினாங்க. இப்போ 1000 ஆண்டு கொண்டான கோயில், அந்த கோயிலை ஆயிரக்கணக்கான சிற்பிகளும் ஆயிரக்கணக்கான கொத்தனார்களும் சித்தார்களும் வேலை பார்த்துருப்பாங்க. ரெண்டாவது தலைமுறை வேலை பார்த்துருக்கு. அந்த கோயிலை 6 வருஷம் கட்டியிருக்காங்க. கட்டி ராத்திரி பகல கோயிலை கட்டி முடியும்போது ஒரு சிற்பி 15 அடிக்கு 15 உயரமுள்ள ஒரு கல்லை எடுத்து வச்சு அந்த கல் மேலே ஏறிக்கொண்டு கொத்து கொத்து கொத்தி அது சிவலிங்கமாக்கியிருக்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, அந்த 14 கல் மேலே ஏறி குத்த வச்சு வந்துட்டு கொத்து கொத்து கொத்தி அதை மொழைய மொழுக்கி சிவலிங்கமாக்கியிருக்கிறான். இப்போ சிவலிங்கமாக்கி உள்ளே வச்சாச்சு, பிரதர்ஷம் பண்ணியாச்சு, கும்பாபிஷம் பண்ணியாச்சு. கும்பாபிஷேகம் செய்து முடிந்தால் அந்த மேலே ஏறி உட்கார்ந்து கொத்துனானே அந்த சிற்பி சிவலிங்கத்தை தொட முடியாது. அந்த சித்தாளுகளும் கொத்தனாளர்களும் சிற்பிகளும் கோயிலில் போய் சாமி கும்பிட முடியாது. மட்டும் இல்ல, இன்றைக்கும் அந்த சிற்பியோட குடும்பம் உள்ள செய்ய முடியாது. சிற்பியோட குடும்பம் மட்டும் இல்ல, கோயில் கருவறைக்குள்ள தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏன் நாம யாருமே போக முடியாது, புரோகிதர்கள் பிராமணர்கள் மட்டும்தான் உள்ள போக முடியும் என்றால் அங்க கோயில தீண்டாம இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து பிராமணர் வாழ்த்தை பயன்படுத்தல, ஆனா பயன்படுத்தாம மரியாதை நுட்பமாக ரொம்ப கண்ணியமாக சொன்னாரு.
அதாவது கோயில தீண்டாம இருக்குன்னு. அவர் தஞ்சை பெரிய கோயில மட்டும் தீண்டாம சொல்லல, தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க எல்லா கோயிலையும் தீண்டாம இருக்கு. அதனாலதான் நான் பெரும்பான்மையா கோயிலுக்கு போறதுன்னு சொன்னாரு. நான் கோயிலுக்கு போறவன் தான், நான் திருச்செந்தூர் தான் என்னுடைய குலசாமி, என்னுடைய மகனுக்கு நான் திருச்செந்தூர்ல மொட்டை போட்டேன், இப்ப ரெண்டாவது மனுக்கும் திருச்செந்தூர்ல மொட்டை போட போறேன். நான் பிறந்த போதும் திருச்செந்தூர் தான் எனக்கு மொட்டை போட்டாங்க. நான் சாமி கும்புறவன் தான், முருகனை கும்புறவன் தான். ஆனா திருச்செந்தூர் கோயிலுக்கு நாங்க போகிற பொழுது திருச்செந்தூர் கோயிலுள்ள 200 ரூபாய் கொடுத்தா தான் எங்களை ஐயருக்குள்ள கூட்டு போவாரு. அப்படி கூட்டு போனாலும் அங்க வெளியே தான் நிக்க முடியும், உள்ள போக முடியாது, ஏன்னா தீண்டாம. ஆனா அவ ஆட்கள் வந்தா உள்ள போய் சாமியை தொட்டு கும்பிடலாம், ஏன்னா அது அவா நாங்க இவா. இதை வெளிப்படையாக உடச்சி நடிகர் சிவகுமார் பேசிட்டாரு. உடனே அவர் மேல வந்து கொதிக்கிறாங்க. இப்ப தீண்டாம இருக்கு அப்படின்னு நடிகர் சிவகுமார் மீது சொன்னதுக்கு வழக்கு போட்டா தீண்டாம தான் இருக்க, நாங்க தான் கோயிலுக்கு போக முடியும்னு எல்லாரும் கிளம்பிடுவான். ஆனா அப்படியே சுத்தி வளைச்சுடுறாங்க. திருப்பதி கோயில் மூலமாக வழக்கு தொடுக்கிறாங்க. திருப்பதி கோயில் மூலமா வழக்கு தொடுத்தா திருப்பதி கோயிலே அசிங்கப்படுத்தாரு. குடிகார பயலுக்கும் இந்த மாதிரி வந்து குளிக்காம போறவனுக்கு வந்து மரியாதை செலுத்துறாங்கன்னு சொல்லிட்டாரு. அது உண்மைதானே? கோடீஸ்வரன் வந்து பல கோடிகளை கொட்டு கொடுத்தால் அவனுக்கு ஒரு மரியாதை? ஏன் 1.5 லட்சம் மக்களை மிக கொடுமையான முறையில் கொலை செய்த இனப்படுகொலையாளன் ராஜபக்சே, தமிழ்நாடு முழுக்க எதிர்ப்பு, உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் எதிர்க்கிறாங்க. அண்ணன் சீமான் தலைமையில் வைகோ தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் ராஜபக்சே வரக்கூடாதுன்னு வெடிச்சது. ஆனால் அதையும் தாண்டி திருப்பதி கோயிலில் சிகப்பு கம்பளை வரவேற்பு போட்டு ராஜ மரியாதை கொடுத்து ராஜபக்சேக்கு வந்து மரியாதை கொடுத்தாங்க திருப்பதி கோயிலில். அப்போ திருப்பதி கோயிலில் கொலகாரனுக்கு கொள்ளகாரனுக்கு பணம் வசதி படுத்தவனுக்கு வந்து முதல் மரியாதை. ஆனால் சாதாரண அப்பாவி ஏழை தொண்டை பக்தி தமிழில் மிக அழகா கம்பராமாயணத்தை வந்து எளிய மக்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு கடத்தக்கூடியவர் வந்து நடிகர் சிவகுமார். அவர்தான் உங்களுக்கு வந்து இந்து விரோதியா? அவர்தான் கிறிஸ்தவ கைகூடியா? இஸ்லாமிய கைகூடியா? திரையுலகிலே வந்து தனி மனித ஒழுக்கத்தில் வந்து தலை சிறந்தவர் நடிகர் சிவகுமார் தான். அதே போல தன் மகன் இரு மகன்களையும் கார்த்திக் சூர்யாவை தனி மனித ஒழுக்கத்தில் மிகச்சிறப்பாக வளர்த்திருக்காரு. இதை நான் சொல்லல, நடிகர் ரஜினிகாந்த் சொன்னாங்க, கமலஹாசன் சொன்னாங்க, மிகச்சிறப்பான மகன்களை வளர்த்திருக்காரு. அவரை போல ஒரு மனிதரை, மனிதநேயம் கொண்ட மனிதரை வந்து பார்க்க முடியாது என்று எல்லா நடிகர்களும் எல்லா சமூகத்தை நேசிக்கிற மாந்தரையும் கொண்ட மனிதர்களையும் நடிகர் சிவகுமாரி அவர் குடும்பத்தையும் கொண்டாடுறாங்க. அந்த குடும்பத்தை இந்த இந்துத்துவ சங்கிகள், இந்த இந்துத்துவ அறகுற சங்கிகள் வந்து எதையும் புரிந்து கொள்ளாது. அவரை விமர்சிக்கிறாங்க, ஏங்க எப்பவுமே வந்து இந்து கோயிலை மட்டுமே பேசுறீங்க, இந்துக்களுடைய மனத்தை ஏங்க புண்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய இந்து சகோதரர்கள் வந்து கேட்கறாங்க. உண்மைதான், நியாயமான கேள்விதான். ஏன் வந்து கிறிஸ்தவ மதத்தை பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் இஸ்லாம் மதத்தை பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் தேவாலயத்துல பள்ளிவாசல வந்து ஏற்றத்தாழ்வு தீண்டாம இல்லையா? இல்ல. இஸ்லாமியுடைய புனித தலமாக கருதப்படுகிற மெக்கா மதினா, அந்த மெக்கா மதினாவில் சவுதி நாட்டுடைய மன்னர் இளவரசர், அதற்கு பக்கத்துல நம்முடைய ஏஆர் ரஹ்மான், அதற்கு பக்கத்துல நம்ம ஐயா இளையராஜாவுடைய மகன் யுவன் சங்கர் ராஜா இன்னைக்கு இஸ்லாத்த மதமாக இருக்காரு அவரு, அதுக்கு பக்கத்துல நம்ம பள்ளப்பட்டி நிக்கிற பள்ளப்பட்டி சார்ந்தவோ இல்ல கும்பகோணத்தை சார்ந்த யாரோ ஒரு இஸ்லாமியர், ஏன் தமிழ் உலகம் முழுக்க யாராவது ஒரு இஸ்லாமியர், அதுக்கு பக்கத்துல துப்புரவு தொழிலாளர்கூடிய ஒரு இஸ்லாமியர், யார் வேணாலும் நிக்கலாம், யார் வேணாலும் பக்கத்துல பக்கத்துல நின்று மக்கா மதினாவில் தொழுகை நடத்த முடியும். பெரிய மிகப்பெரிய கோடீஸ்வரன் நிற்க முடியும், அதற்கு பக்கத்தில் துப்புரவு தொழில் செய்வன் நிற்க முடியும், அதற்கு பக்கத்தில் மளிகை கடை வைத்திருக்கிற ஒரு இஸ்லாமியர் நிற்க முடியும், அதற்கு பக்கத்தில் யாரும் நிற்க முடியும். எல்லோருக்கும் சமமாக மட்டும்தான் நடத்தப்படுவாங்க. ஏன் இன்னைக்கும் தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ பள்ளிவாசல், உலகம் முழுக்க பள்ளிவாசல் இருக்கு. ஒரு பள்ளிவாசலை தன் சொந்த செலவில் 1 கோடி ரூபாய் கட்டி, 1 கோடி ரூபாய் கொடுத்து கட்டிய ஒரு முதலாளி 1 கோடி ரூபாய் கொடுத்தாரு பள்ளி பள்ளிவாசலை கட்டிட்டாரு. ஆனா பள்ளிவாசல தொழுகை நடக்கும்போது வெள்ளிக்கிழமை ஒரு 1 to 1.5 தொழுகை நடக்குன்னா, அந்த தொழுகையில ஒரு 300 பேர் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்னா 301வது ஆளாக இருப்போனா இவரை தூக்கி பள்ளிவாசலுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தாருன்னு இவரை முன்னாடி விட மாட்டாங்க. இவர் 300வது ஆளா வந்தாலும் 301வது வந்தாலும் இவர் கடைசியா நிக்கணும். உள்ள இடம்லன்னா வெளியே மணல்ல உட்கார்ந்து அவர் தொழுகை நடத்தும். இதுதான் இஸ்லாம் மதத்தினுடைய விதி, எல்லோருக்கும் சமமா பார்க்கப்படுது. அதே போலதான் கிறிஸ்தவ ஆலயங்கள்ல, தேவாலயங்கள்ல எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டும், அவன் மீன் பிடிக்கிறவனா இருக்கட்டும், இல்ல சாதாரண மளிகை கடை வச்சுக்கா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், எந்த சாதி ஏற்றத்தாலும் கிடையாது, எந்த மத ஏற்றத்தாலும் கிடையாது, அங்கே ஒரு சமமா பார்க்கப்படுது. கிறிஸ்தவர்கள்ட்ட ஏற்றதவர்களாம், கிறிஸ்தவர்கள் பணக்காரன் ஏழனு பார்க்கலாம், இஸ்லாமியர்கள் பணக்காரன் ஏழனு பார்க்கலாம், ஆனா கிறிஸ்தவ மதத்திலேயோ இஸ்லாம் மதத்திலேயோ ஏற்றத்தாழ்வு இல்ல. ஆனால் இங்க இந்து மதத்துல கோயிலையும் ஏற்றத்தாழ்வு பாக்குறாங்க, தீண்டாம இருக்கு ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு பாக்குறாங்க, அந்த மதத்திலையும் ஏற்றத்தாழ்வு இருக்கு. இங்க மதத்திலேயே வந்து மேல பிறந்தவன், தோல்ல பிறந்தவன், கீழே பிறந்தவன், காலில் பிறந்தவன், மே 4 வகையா பிரிச்சு சாதி சாதியா பிரிச்சு வச்சிருக்கீங்க. அப்போ அது இல்லாம பணக்காரன் ஏழை 200 ரூபா டோக்கன், 300 ரூபா டோக்கன், 400 ரூபா டோக்கன் சிறப்பு தரிசனம் என்று ஊரு ஊருக்கு திருப்பதி தேவஸ்தானம் போட வச்சுக்கிட்டு சிறப்பு தரிசனங்கிற பேர்ல காசு வாங்குறாங்க. அப்ப காசு வாங்கிட்டு தான் என் கடவுளை பார்க்க முடியும்னா இது என்னடா நியாயம்? இது
உடனே நீங்க கேப்பீங்க, அதான் அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற சட்டம் இருக்க ஆயிரம் வேண்டிதானே, உங்களை யார் தடுத்தது அப்படின்னு கேட்கலாம். அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகல சட்டம் இருக்கு, ஆயிருக்குமா உள்ள விடுவாங்களா? ரொம்ப இல்ல, போனக்கு கடந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி தஞ்சை பெரிய கோயில சமஸ்கிருதம் தான் குடமுழுக்கு நடத்தணும் சொல்லி பிராமணர்கள் சொல்றாங்க. இந்த பக்கம் வந்து நாம் தொகுதி தலைவர் சீமானவர்கள் அறிவுறுத்தின்படி வழக்கு போடப்பட்டு தமிழ்ல தான் குடமுழுக்கு நடத்தணும் என்று வழக்கு தொடுக்கிறோம். அப்ப தமிழ்லயும் சமஸ்கிருதம் நடத்தலாம் சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. ஆனா தமிழ்ல அங்க நடத்த விட்டாங்களா? தமிழ் ஓதுவார்கள், தேவாரத்தை திருவாசகத்தை முழுமையாக படித்தவர்கள், தமிழ் மந்திரங்களை படித்தவர்கள் உள்ளவே கருவறைக்கிலே விடல. நீங்கள் வந்து சிவகுமார் அவர்கள் வந்து அந்த கோயில் சிலை செய்த சிற்பியே உள்ளவள்ளங்கிறாரு, ஆனா அந்த கோயிலில் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ராஜராஜ சோழன் கால காலத்தில் இருந்து ஓதி வந்த ஓதுவார்கள் கூட இன்னைக்கு பிராமணர்கள் உள்ள அனுமதிக்கல. அதை தாண்டி கோபுர கலசத்துல வந்து தமிழ் மந்திரங்களை ஓதுவதற்காக மேல சென்ற ஓதுவார்களை மேல இருந்து தள்ளி விடுவதற்கான முயற்சி நடந்திருக்குது. அதாவது மேல இருந்து தள்ளி விட்டா இப்படி தமிழ் மந்திரத்தை ஓதனால கீழே வந்து செத்துட்டாங்க என்று தமிழ் மீது பழிபடுவதற்காக தமிழ் அந்த அங்க இருக்கிற பிராமணர்கள் தமிழ் ஓதுவார்களை தள்ளி விடுகிற முயற்சி வந்து தள்ளு முள்ள நடந்திருக்கு. இது வெளிவராத செய்தி, இது நடந்தது சத்தியமான உண்மை. இப்படி ஒரு இது இருக்கு. உடனே கிறிஸ்தவத்தில் வர முடியுமா, இஸ்லாத்தில் வர முடியுமா? வர முடியும். கிறிஸ்தவ மதத்தில் யார் வேணாலும் பாதிரியாராக வர முடியும், இஸ்லாமிய மார்க்கத்தில் யார் வேணாலும் அந்த பள்ளிவாசலுடைய தலைமை பொறுப்புக்கு வர முடியும். ஆனால் இங்க வர முடியாது, இங்க பிராமணை தவிர யாரும் வர முடியாது. சரி, நான் வந்து பிராமணன் இல்ல, நான் ஒரு தமிழ் சமூகத்தை சார்ந்தவன், நான் வந்து நல்ல வந்து இந்த சமஸ்கிருத மந்திரங்களை முழுக்க படிக்கிறேன், ஆறு மாசத்துல படிச்சு முடிக்கிறேன், என்னைய திருப்பதி கோயில் விடுவீங்களா? என்னைய வேண்டாயா, நான் கூட படிக்கணும். எங்க நாம் தமிழ் கட்சியில மாநில இளைஞர் பாசியாளராக துருவன் செல்வம்னு ஒருத்தர் இருக்காரு, பிராமணர்களை விட சமஸ்கிருத மந்திரங்களை வந்து மிக அழகாக சொல்லக்கூடியவர். வேண்டாம் கேளுங்க, நான் சொல்றேன்டா. ஆரோக்கியம் பிரதா துணோ தினகரகா சந்திரோ யசுவ நிர்மலம் பூத்தி பூமி சுத சுதாம் சுதரேகா பிரஜாம் குருக்க பிரபம் காவிய கோமல வாக்குலாசம் மத்தலம் மந்த முத்தம் சர்வத்தா ராகுர் பாகுபலம் விரோத சமலம் கேது குலசுவத்தி ஸ்வஸ்தி பிரஜாய பரிவாலயம் தம் நியாயன மாக்கியன மகி மகிஷாக கோ பிராமணே சோமஸ்து நித்யம் லோகா சோஸ்தா சுகிரோ பவத் உஷாயன உள்ள. இவர திருப்பதி தேவஸ்தான கோயில்ல, ஏன் தஞ்சை பெரிய கோயில்ல, ஏன் பழனி முருகன் கோயில ஒரே ஒரு நாள் மந்திரம் சொல்லப்படுவீங்களா? அப்புறம்டா வியாரால் இந்துஸ். அதனாலதான் நாங்க சொல்றோம், நாங்கள் இந்துக்கள் அல்ல. எப்படி கிறித்தவத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லையோ, எப்படி இஸ்லாத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லையோ, அப்படி தமிழர்களுடைய சமூகமாக சமயமா இருக்கக்கூடிய எங்களுடைய சைவ சமயத்திலும் ஏற்றத்தாழ்வு இல்லை. எங்கள் சைவ சமய சித்தர்கள் சொல்றாங்க, பறச்சி என்பது எதிரா பணத்து என்பது எதிரா இறைச்சி தோல் உடம்பில் இலக்கமிட்டு இருக்குதோ என்று கேட்கிறாங்க. இங்க ஏற்றத்தாலே உடைச்சு நோக்கிறோம், அந்த ஏற்றத்தாலே உடைச்சு நோக்கத்தான் நடிகர் சிவகுமார் பேசுறாரு. இங்க தீண்டாம இருக்கக்கூடாது, பொருளியல் தேர்வு இருக்கக்கூடாது, ஏழை பணக்காரன் பாகுபாடு கோயிலில் இருக்கக்கூடாது என்று பேசியிருக்கிறார். அவரை கொண்டாட வேண்டிய சமூகம் இன்னைக்கு அவரை தூட்டி கொண்டிருக்கிறது. நீங்கள் சங்கிகள் அவரை தூட்டி கொண்டே இருங்கள், தமிழர்கள் நாங்கள் நடிகர் சிவகுமாரை கொண்டாடி கொண்டே இருப்போம்.